அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் தனக்கு மெயில் வந்ததாகவும் அதே போல் ஏஐசிடியிலிருந்து அந்த மறுப்பு தெரிவித்து இந்த அரியருக்கான ஆல் பாஸ் போடுவதற்கான எதிர்ப்பு வந்ததாக தெரிவிச்சிருந்தார். அதே போல் தனக்கு மெயில் வந்ததாகவும் தெரிவிச்சிருந்தார். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்தது எங்களுக்கு அரசு தரப்பில் வரல அப்படிங்கிறது அமைச்சர் அவர்கள் மறுத்திருக்கிறாரு. ஸோ இந்த தகவலை பற்றி தான் நிறைய நம்ம ரெண்டு நாளாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு அதனுடைய சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் சூரப்பா அவர்கள் வந்து தனக்கு ஒரு மெயில் வந்ததாகவும் அது ஏஐசிடியிலிருந்து வந்திருக்கு, அதில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் எக்ஸாமினேஷன் பாஸ் போடக்கூடாது, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி செய்கிறது வந்து அப்ரூவலை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெயில் வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த மெயில் வந்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணுறதை விட அமைச்சர் அவர்களுடைய வாயால் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மெயில் வந்திருந்தால் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மெயில் மறுபடியும் திரும்ப ரெண்டு தடவை அனுப்பிச்சதாக வந்து சூரப்பா அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட அந்த மெயில் இதுவரைக்கும் வெளியே வரல. அதனால் மெயில் வந்ததா இல்லையாங்கிறது சந்தேகமாக கேள்விக்குறியாக மாறிடுச்சு. ஸோ இது தவிர அது ஏஐசிடி சொல்லாமலேயே சூரப்பா அவர்கள் சொல்லியிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அவர்கள் கேட்டது இன்னும் கொஞ்சம் நம்முடைய பயத்தை அதிகப்படுத்துது. ஸோ ஏஐசிடியை பொறுத்த வரைக்கும் என்ன விதிமுறைகளை அவங்க செய்திருந்தாலும் அவர்கள் சூரப்பா அவர்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாலும் அரசாங்க தரப்பில் ஏதேனும் அவர்கள் மெயில் டைரெக்டாக அனுப்பியிருக்கணும் அல்லது ஏஐசிடியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்கனவே வந்து இவங்க அறிவிக்கிறதுக்கான பர்மிஷன் கேட்கும்போதே அவங்க சொல்லியிருக்கணும். இது மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதுனால ஏஐசிடி எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கலை அப்படிங்கிறது தான் தெரியுது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து யூஜிசி பொறுத்த வரைக்கும் யூஜிசியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கும் இந்த தகவல்கள் எதுவும் பரிமாறிக்கப்பட்டதாக தெரியல. எப்போ ஏஐசிடி மறுத்ததோ அதே போல் யூஜிசியும் மறுத்துருக்கணும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மறுப்பு தெரிவிக்கலை அப்படிங்கிறது இதிலிருந்து முடிவாகுது. அப்படியே தெரிவிச்சிருந்தாலும் கூட அதுக்கான முன்னேற்பாடுகளையும் அதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதையும் பேக்ரவுண்டையும் வச்சுட்டு தான் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரியர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொன்ன அரசனுடைய அந்த ஸ்டாண்ட்லேருந்து கண்டிப்பாக பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் நிச்சயமாக அதுக்கான அதிரடி நடவடிக்கையும் அதிரடி முடிவுகளும் அதிரடி அரசாணையும் கூட இன்னும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் கேன்சல், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் எக்ஸாம் நடக்கும். ஸோ அவங்க யூஜிசியும் ஏஐசிடியும் சொன்ன ஒரே வார்த்தை ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க, ஃபைனல் செமஸ்டர் மட்டும்தான் பேசியிருக்காங்க. பேக்லாக் செமஸ்டர்ஸ் அத்தனைக்குமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், அந்தந்த யூனிவர்சிட்டி முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த லிபரலைசம் வந்து ஏற்கனவே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து இந்த அரியர் கேன்சல்ங்கிறது தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அதனால் யூ டோன்ட் வரி, இதை எதிர்த்து கேஸ் போட்டாலோ அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி யூஜிசியே வந்து நம்ம கேட்டாலோ கண்டிப்பாக அதற்கான பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் வந்து இதை அவங்க செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. உறுதியாக வந்து அமைச்சர் அவர்கள் சொல்கிறதையும் நம்முடைய தமிழக அரசு சொல்கிறதையும் நிச்சயமாக மாணவர்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு தயாராக இருங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அரியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஹாப்பியாக இருங்க, இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கான இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அத்தனை பேருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.